அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக அனைவருக்கும் என்னோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த வருஷம் வந்து ரொம்ப சிரமமான வருஷமாக இருந்தாலும் ஜனவரி 2023 நான் அமைச்சு பதவியை பாரம் எடுத்து நாடு வந்து இருந்த இக்கட்டான சூழ்நிலையில் அதிமுதலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலைமைத்துவத்துக்கு அடியில் நாங்கள் வந்து அமைச்சு பொறுப்பை எடுத்து இந்த நாட்டை திருப்பி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு திட்டமிட்டோம். என்ன தான் நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து பல்வேறு தடைகளை சந்தித்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் இருந்த நிலைமையை விட நாடு எவ்வளோ முன்னேறி. அது மட்டும் இல்லாமல் 3 வருஷமாக இழுத்தடிக்கப்பட்ட 10,000 இந்தியா வீடு திட்டத்தையும் அமல்படுத்துறதுக்கான வேலை திட்டமும் ஆரம்பித்தாச்சு. அதே மாதிரி மக்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் காணியுரிமை, அது சம்பந்தமாகவும் கடந்த அமைச்சரவையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து 4,000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காரு. அதை கூட பாராளுமன்றத்தில் அவர் வந்து காணி உரிமைன்னு அறிவிக்கும் போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இல்லை இவர் வெறுமனே அறிவிச்சிருக்காரு ஆனால் இதுக்கு நிதி ஒதுக்கீடு ஒன்றுமே வரலன்னு. ஆனால் அது எல்லாரோட வாயும் மூடுற மாதிரி கடந்த வாரம் அமைச்சரவையில் ஒரு முடிவு வந்திருக்கு. 4,000 மில்லியன் வந்து காணி உரிமை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் தோட்டத்தில் வாழ்கிற மலையக மக்களுக்காண்டி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா அரசாங்கத்தின் 3,000 மில்லியன் நிதியொதுக்கீடுக்கு நாங்கள் ஆவணங்கள் அனைத்தையும் தயார் செஞ்சிட்டோம். சுகாதாரம் மற்றும் கல்விக்கு தான் அதிகமான அளவு முக்கியத்துவம் தந்திருக்கோம். அது சம்மந்தமாகவும் மக்கள்கிட்ட நாங்கள் எதிர்காலத்தில் கூடிய விரைவில் நாங்கள் தெளிவுபடுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா அரசாங்கம் மூலியமாக சமீபத்தில் ஒரு முத்திரை வெளியீடும் நடந்துச்சு. அந்த முத்திரை வெளியீடில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர், கிழக்கு மாகாணத்தின் ஆளுநர் கௌரவ செந்தில் தொண்டமான் அவர்கள் தான் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் வந்து PHDT நிறுவனம் மூலியமாக கிட்டத்தட்ட இருக்கிற 26,000 குழந்தைங்களுக்கு இருக்கிற அனைத்து கிரெச், அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் சென்டர், சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலையும் நாங்கள் 6 மாதத்துக்கு இலவச உணவு வழங்கணும். அந்த திட்டத்தையும் நாங்கள் திருப்பி அமல்படுத்த போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அமைச்சியின் ஊடாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களையும் அறிவிக்க போகிறோம். அது எல்லாத்தையும் விட ஒரு நவம்பர் 2 பிரம்மாண்டமான முறையில் நாம் 200 என்று ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்தினோம். அதுக்கு இந்திய நிதியமைச்சர் கௌரவ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகை தந்திருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் தெளிவும் படுத்தணும். ஏன்னா அந்த நாம் 200 நிகழ்வுக்கு பிற்பாடு நம்மளுக்கு இவ்வளோ காலமாக தேவையான அங்கீகாரமும் கிடச்சிச்சு. அதே மாதிரி நம்மளோட முக்கியத்துவமும் இந்த நாட்டுக்கு விளங்கினுச்சு. ஆகவே நம்ம இதிலிருந்து நம்ம எப்படி முன்னேற போகிறோம் தான் கேள்வி. இது மட்டும் இதில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம், பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். ஆனால் எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் என்னதான் கஷ்டமான கடந்த வருஷமாக இருந்தாலும் எதிர்காலம் வந்து கட்டாயம் முன்னேற்றத்தை நோக்கி தான் இருக்கும். அபிவிருத்தி நாங்கள் திருப்பி ஆரம்பிக்கிறோம். இப்போ சமீபத்தில் வந்து பகவந்தலா பாதை வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு, அதையும் ஆரம்பித்தாச்சு. அதே மாதிரி இப்போ 50 மில்லியனுக்கு நாங்கள் நிதி ஒதுக்கீடும் செஞ்சுருக்கோம் வீதி வசதியை உருவாக்குறதுக்கு. ஆகவே கூடிய சீக்கிரம் மக்கள் கண் பார்வைக்கிற மாதிரி பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களும் வரப்போகுது. 2024 வந்து 2023 விட ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். 2023 இதே காலப்பகுதியில் தான் நம்ம பொருளாதார நெருக்கடிக்கு போனோம். 2023 ரெண்டாவது பகுதியில் 73.8% இருந்த எங்களோட பொருளாதார நெருக்கடி கிட்டத்தட்ட 2.5% குறைக்கப்பட்டுச்சு. 300% இருந்த நம்ம உணவு வீக்கம் இன்றைக்கி கிட்டத்தட்ட மைனஸில் போயிட்டுருக்கு. ஆகவே நாங்கள் வந்து சொன்னதை செஞ்சுருக்கோம். எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது மக்கள் எங்களோட நிற்பாங்கன்னு. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கட்டாயம் 2024 நம்மளுக்கு முன்னேற்ற ஒரு வருடமாக தான் அமையும். எரிபொருள் விலை 20 ரூபாயில் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த வருடத்தில் 15% இருந்த வரி 18% அதிகரிச்சிருக்கு. இனி எல்லாமே விலை கூடத்தான் போகுது. அப்போ இது வந்து மக்களுக்கு ஒரு இருக்க சுமையை விட இன்னும் கொஞ்சம் அதிகரித்த ஒரு சுமையாக தான் இருக்குது. வாழ்க்கை சுமை அதிகரிச்சிருக்கு. இதை பற்றி உங்களை கருத்து. 2021 விலைகள் எல்லாமே குறைந்துச்சு. எரிபொருள் விலை குறைச்சாங்க, மின்சார விலையை குறைச்சாங்க, நீர்க்கட்டண விலையை குறைச்சாங்க, வரியை பாதியாக வெட்டினாங்க. என்னாச்சு? எல்லாருமே லைனில் நின்னாங்க தானே? எல்லாருமே 2 கிலோமீட்டர் லைனில் நின்னாங்க கேஸுக்கு, எல்லாருமே கிலோமீட்டர் கணக்கில் லைனில் நின்னாங்க எரிபொருளுக்கு, எல்லாருமே கரண்ட் இல்லாமல் தவிச்சாங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தவறுகளெல்லாம் திருப்பி நடக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் இப்போ இந்த கடுமையான முடிவுகள் எடுக்கிறோம். நாங்கள் ஒன்றும் இஷ்டப்பட்டு மக்களுக்கு இந்த பாரத்தை உருவாக்கணும்னு நினைக்கல. ஆனால் இருக்கிற நிலைமையில் வரி இப்போ இருக்க காலகட்டத்தில் கட்டிதான் ஆகணும். நம்ம சர்வதேச நிதி நான் அவங்களுக்கு அடியில் தான் நாங்கள் அந்த ப்ரோக்ராம் கடையில் இருக்கிறனால
நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன ஒரு 2 வருஷம் ப்ரோக்ராம் கடையில் இயங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். இந்த சூழ்நிலையில் இருக்கிறனால நாங்கள் கட்டாய வரி அதிகரித்து தான் ஆகணும். அதே மாதிரி எரிபொருளை பொறுத்த வரைக்கும் இது வந்து நாங்கள் வேணும்னு அதிகரிக்கலை. இன்றைக்கி வந்து உலகத்தில் 2 போர் நடந்துருக்கு, ரஷ்யா யுக்ரைனும் நடக்குது, அதே சமயத்தில் இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆகவே இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே தான் இந்த குளோபல் ஃபியூல் ப்ரைஸும் அதிகரிச்சிருக்கு. ஸோ ஆகவே அதுக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து விலை வந்து முழுமையாக அதிகரிக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணவீக்கம் வந்து 73% இருந்துச்சு, இன்றைக்கி 2.5% வந்திருக்கு. பணவீக்கம் குறைஞ்சிருக்குன்னா விலைகள் குறையிறதுன்னு அர்த்தம் இல்லை, அந்த விலைகள் அதிகரிக்கிற ஸ்பீட் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ உண்மைக்கு சொல்லணும்னா இதை விட அதிகமாக விலைகள் கூடியிருக்கும். ஆனால் இந்த மாதிரி கடுமையான முடிவுகள் எடுத்தனால தான் அந்த பணவீக்கத்தை குறைக்க முடிஞ்சிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் நான் நினைக்கிறேன் இன்னொரு 3 இல்லாட்டி ஒரு 4 மாதத்துக்குள்ளார கட்டாயம் சில பொருட்கள் முக்கியமான பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீர்க்கட்டணம் ஏதாவது அதிகரிக்கிறது? நீர்க்கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த நீர்க்கட்டண ஃபார்முலா ஒன்று கொண்டு வரதுக்கு பேசிகிட்டு இருக்கோம், இந்த மாதத்துக்குள்ளார கொண்டு வருவோம். ஆனால் அந்த நீர்க்கட்டணத்தை அதிகரித்தாலும் அது வந்து யார் யார் இவ்வளோ காலமாக நீர்க்கட்டணத்தை கட்டாமல் அவங்களோட அட்வான்டேஜுக்கு பாவிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிகரிக்கப்படும். நான் உறுதியாக சொல்கிறேன், கஷ்டப்படுற மக்களுக்கு நாங்கள் ஏற்கனவே இதுக்கு மேலே கஷ்டத்தை உருவாக்க மாட்டோம். சரி, அதே மாதிரி இந்த 1000 ரூபா சம்பள பிரச்சனை சம்மந்தமாக, சாரி 1000 ரூபா சம்பள பிரச்சனை இல்லை, அதே மாதிரி இந்த சம்பள பிரச்சனை சம்மந்தமாக தொழில் அமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம். கம்பெனி எல்லாருமே ஒரு புரிந்துணர்வுக்கு வந்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனாலும் அந்த பேச்சுவார்த்தை எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்தாக்கணும். இந்த மாதத்துக்குள்ளார கட்டாயம் ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே நம்ம தேர்தல் கட்டாயம் நடக்கும் இந்த வருஷம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த தேர்தல் வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான், ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, மாநிலசபையாக இருந்தாலும் சரி, பிரதேச சபையாக இருந்தாலும் சரி.